சமகால அரசாங்கம் தொடர்பில் அம்பிட்டிய சுமணரதன தேரர் குற்றச்சாட்டு. நடைபெறவுள்ள பொது தேர்தலில் யாருக்கு ஆதரவு? தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள தகவல். ஹோட்டல் அறையிலிருந்து தொழிலதிபர் ஒருவர் சடலமாக மீட்பு. தென்னிலங்கையில் கோர விபத்து, வெளிநாட்டவர் நால்வர் பலி. மெக்சிகோவில் கடத்தல்காரர்களிடமிருந்து இரு இலங்கையர்கள் மீட்பு. கட்டுநாயக்க விமான நிலையம் செல்வதற்கு புதிய போக்குவரத்து திட்டம் ஆரம்பமாகிறது. நாடாளுமன்ற அமர்வு வெளியாகியுள்ள விசேட அறிவித்தல். அன்பார்ந்த சுலோன் வைஸ் நேர்களே, எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதுவரை ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய சேனலில் விளம்பரத்திற்காக எமது வீடியோவின் முற்பகுதியில் 2 நிமிடங்கள் ஒதுக்க உள்ளோம். நீங்கள் உங்களுடைய விளம்பரங்களை எங்களுடைய சேனலில் பதிவிட விரும்புகிறீர்களா? நீங்கள் எந்த விதமான விளம்பரத்தையும் எங்கள் சேனலில் பதிவிட முடியும். எங்கள் சேனலில் உங்கள் விளம்பரங்களை பதிவிட விரும்பினால் உடன் அழையுங்கள். 0712011246 அல்லது 0765611541. தற்போதைய அரசாங்கம் கடந்த அரசாங்கத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே கைது நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக மட்டக்களப்பு அம்பிட்டிய சுமணரதன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாம் எதிர்பார்ப்பதை விட பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். கடந்த அரசாங்கத்தில் மற்றைய தரப்பினர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கைது நடவடிக்கைகள் ஈடுபட்டனர். தற்போது இந்த அரசாங்கமும் அதே நடவடிக்கையில் தான் ஈடுபட்டுள்ளது. அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் மகாவீரர்களைப் போன்று பல்வேறு விடயங்களை பல்வேறு விதத்தில் சமூகமயப்படுத்த முயற்சிக்கின்றனர் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலின் முடிவுகளுக்கு அமைய யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய முன்னணிக்கு 113 ஆசனங்கள் அதிகாரத்தை காட்டுவதற்கான தேவை ஏற்பட்டால் நாம் அவர்களுக்கு ஆதரவு வழங்க தயார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தின் பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய முன்னணிக்கு கிடைக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு அமைய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்க தயார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள தேர்தலின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தற்போது உறுப்பினர்களை விடவும் அதிக உறுப்பினர்கள் உரிய முறையில் கிடைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த மகத்தான வெற்றியின் மூலம் ஐக்கிய தேசிய முன்னணியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பு கூட்டமைப்புக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கதிர்காமத்தில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றிலிருந்து துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நிலையில் தொழிலதிபர் ஒருவரின் சடலத்தை கதிர்காமம் போலீசார் மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். உயிரிழந்தவர் மொனராகலை பனிகாவலியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் தங்கியிருந்த அறையிலிருந்து நேற்று அதிகாலை துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டதாகவும் விடுதியின் ஊழியர்கள் சத்தம் கேட்டு அறையை ஜன்னல் வழியாக பார்த்தபோது அவர் சடலமாக கிடந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்துள்ளதுடன் சடலத்தை மீட்டுள்ளனர். உயிரிழந்த நபர் 5 நாட்களுக்கு முன்னர் குறித்த அறையில் தங்குவதற்கு வந்திருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தென்னிலங்கையில் சற்று முன்னர் இடம்பெற்ற கோர விபத்தில் 4 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வெளிப்பெண்ண பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்றும் கனரக வாகனம் ஒன்றும் மோதி விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் 3 இந்தியர்கள் உள்ளிட்ட 4 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 படுகாயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது.
மெக்சிகோவில் கடத்தற்காரர்களால் கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 இலங்கையர்கள் உள்ளிட்ட 8 பேர் அந்த நாட்டு எல்லையோர காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். கடத்தி தடுத்து வைத்திருந்த 2 இலங்கையர்கள் 6 நேபாளிகளை அச்சுறுத்தி கடத்தல்காரர்கள் தொடர்ச்சியாக கப்பம் பெற்று வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடத்தி வைக்கப்பட்டிருந்த 8 பேரும் மெக்சிகோவின் தென்பகுதி நகரான அன்ரிகோவோ மொரோசோஸ் என்ற நகரில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4 மணியளவில் மீட்கப்பட்டுள்ளனர். கடத்தப்பட்டவர்கள் எல்லையோர கிராமப்புறம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து விரைந்து சென்ற மெக்சிகோ எல்லை காவல்துறையினர் அவர்களை மீட்டுள்ளனர். காவல்துறையினர் அங்கு சென்றபோது வீட்டின் ஒன்றிலிருந்து 8 ஆண்கள் உதவி கோரியபடி வெளியே ஓடினர். கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனரா என்ற தகவலை மெக்சிகோ காவல்துறை வெளியிடவில்லை. கடத்தல்காரர்கள் தம்மை 3 நாட்களாக அந்த வீட்டினுள் உணவு குடிநீர் எதுவும் வழங்காமல் அடைத்து வைத்திருந்தனர் எனவும் உறவினர்களிடம் பணம் கோரி வந்தனர் எனவும் மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். அமெரிக்க எல்லையை கடக்க முயன்றபோதே தாம் கடத்தல்காரர்களிடம் சிக்கியதாக அவர்கள் கூறியுள்ளனர். அவர்களுக்கு உடனடியாக உணவு குடிநீரை வழங்கிய காவல்துறையினர் சட்ட அதிபர் செயலகத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். மருத்துவ சோதனைகளுக்கு பின்னர் அதிகாரிகள் இந்த வழக்கை ஆவணப்படுத்தியுள்ளனர். சட்டவாளர்களுடனான நேர்காணலுக்கு பிறகு இவர்கள் மெக்சிகோவில் இருப்பதற்கான சட்டபூர்வமான நிலைமையை ஆராய்வதற்காக மெக்சிகோவின் தேசிய குடிவரவு நிறுவனம் அழைத்து சென்றுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதேசங்களில் புதிய போக்குவரத்து திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக விமான நிலைய முகமைத்துவ பிரதானி MHHT ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். அதற்கமைய கொழும்பு நீர்கொழும்பு பகுதிகளிலிருந்து விமான நிலையத்துக்கு செல்லும் போது உள்ள நுழைவாயிலை பிரதான நுழைவாயிலாக பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பு நீர்கொழும்பு பகுதியிலிருந்து செல்லும் வாகனங்கள் மாத்திரமன்றி மினுவாங்குட பகுதியிலிருந்து செல்லும் வாகனங்கள் பிரதான நுழைவாயில் ஊடாக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு நுழைய வேண்டும். அதன் பின்னர் அந்த வாகனங்கள் விமான நிலையத்துக்கு செல்லும் மற்றும் வெளியேறும் பகுதிகளில் பின்பற்ற வேண்டிய முறை தொடர்பில் சமிச்சைகள் ஊடாக காட்டுவதற்கு பாதுகாப்பு பிரிவினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் மினுவாங்குடையிலிருந்து செல்லும் வாகனங்கள் மற்றும் மினுவாங்குட நோக்கி பயணிக்கும் வாகனங்கள் இதற்கு முன்னர் காணப்பட்ட விமான நிலையத்துக்கு முன்னால் உள்ள கட்டுநாயக்க மினுவாங்குடை வீதியை தொடர்ந்தும் பயன்படுத்த முடியும். எனினும் மினுவாங்குடையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு நுழையும் வீதியில் இதுவரை காணப்பட்ட விமான நிலைய நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது. அதற்கு அருகில் காணப்பட்ட விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் கேட்டும் மூடப்பட்டுள்ளது. மினுவாங்குட வீதியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான வெளியேறும் பகுதியை அதே முறையில் பயன்படுத்த முடியும். இந்த புதிய போக்குவரத்து திட்டம் தொடர்பில் கடந்த காலங்களில் பரிச்சார்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் வெற்றிகரமான நடவடிக்கையை அடுத்து இந்த திட்டம் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட பின்னர் அன்றைய தினமே சபை கூட்டப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது 8வது நாடாளுமன்றத்தின் 4வது கூட்டத்தொடர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களினால் எதிர்வரும் ஜனவரி 3ஆம் திகதி ஆரம்பித்து வைக்கப்பட்ட பின்னர் அன்றைய தினமே பிற்பகல் 1 மணிக்கு நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரையை தொடர்ந்து பிற்பகல் 12:30 ஜனாதிபதி கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை நடத்துவதற்கும் அதில் 2020 ஜனவரி 7ஆம் திகதி முதல் நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றியும் விளக்கம் அளிப்பது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் இன்று 23 பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இது தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. அன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும் என ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும் ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் செய்பவர்கள் கட்சித் தலைவர்கள் அன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும் என ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் இவர்கள் கட்சித் தலைவர்கள் தெரிவித்தனர்.
அதே நேரம் அன்றைய தினம் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் சபாநாயகர் முன்னிலையில் பதவியேற்றல் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாசை எதிர்க்கட்சி தலைவராக அறிமுகப்படுத்துதல் மற்றும் சபாநாயகரின் அறிவிப்புகள் என்பனவும் இடம்பெறும். இன்றைய கூட்டத்தில் நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் தம்மிக தசாநாயக உள்ளிட்ட அதிகாரிகள் எதிர்வரும் ஜனவரி 3ஆம் தேதி ஜனாதிபதியால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து வைக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு நிகழ்ச்சி நிரலில் அதற்கான ஏற்பாடுகள் பற்றி கட்சித் தலைவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். இக்கூட்டத்தில் பிரதி சபாநாயகர் ஆனந்த குமாரசிரி, ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவம் செய்த கேபினட் அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர்.